மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவருடைய நல்லாட்சியில் தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகின்ற முருகனுக்கு பல்வேறு சிறப்புகளை செய்து வருகின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் திருச்செந்தூரிலே 300 கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்த ஆண்டு இறுதிக்குள் முழுமையாக அந்த திருப்பணிகள் முடிவுற்று குடமுழுக்கு நடத்துவதற்குண்டான விரைவான பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அதேபோல் திருப்பரங்குன்றத்தில் பெருந்திட்ட வரைவில் சுமார் 70 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். திருத்தணியில் சுமார் 120 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அழகர் கோவிலில் சோலையில் திருப்பணிகள் முடிவுற்றிருக்கின்றன. சுவாமிமலையில் மின்தூக்கி உட்பட 50 கோடி ரூபாயில் திருப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் பழனியிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறை உயர்மட்ட குழு கூட்டத்தில் கடந்த 27/2/2024 அன்று எடுக்கப்பட்ட முடிவின்படி அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டை நடத்துவதென்று தீர்மானித்து அந்த நிகழ்வை அடுத்த மாதம் 24/25 ஆகஸ்ட் மாதம் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக என்னுடைய தலைமையில் 20 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவும் வெவ்வேறு துறைகளைச் சார்ந்தவர்கள் தலைமையில் 11 குழுக்களும் பல்வேறு வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடு அறிவித்த பிறகு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே நடந்த கூட்டத்துக்கு நீங்களாக 10 கூட்டங்களை இதுவரையில் நடத்தியிருக்கின்றோம். நேரடியாக பழனிக்கு சென்று அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் ஐபி அவர்களும் சக்கரபாணி அவர்களும் பங்கேற்ற 2 ஆய்வுக் கூட்டங்களை முழுமையாக நடத்தி முடித்திருக்கின்றோம். கடந்த மாதம் கூட 25 முழுமையாக அனைத்து துறையைச் சார்ந்த அலுவலர்களை ஒருங்கிணைத்து துறையினுடைய செயலாளர், துறையினுடைய ஆணையாளர், துறையினுடைய கூடுதல் ஆணையாளர், அந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர், அந்த மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையிலே ஒரு முழுவதுமாக விலாவரியாக கூட்டம் நடந்திருக்கின்றது. இந்த கூட்டங்களில் நம்முடைய பொம்மைபுர ஆதீனம் அவர்களும் பங்கேற்றிருந்தார்கள். தொடர்ந்து நடைபெறுகின்ற கூட்டங்களில் நம்முடைய சிறவையாதீனம், போரூர் ஆதீனம், அதேபோல் குன்றக்குடி அடிகளார், நம்முடைய சுகி சிவம், சகோதரி தேசமங்கையரசி போன்ற ஆன்மீக சொற்பொழிவாளர்களும் தொடர்ந்து பங்கேற்று வருகின்றார்கள். இந்த நிகழ்வை பொறுத்தளவில் 1003 பேர் இதற்கு ஆராய்ச்சி கட்டுரைகளை வழங்கியிருக்கின்றார்கள். அதில் 36 பேர் வெளிநாட்டை சார்ந்தவர்கள். அதேபோல் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு வெளிநாட்டை சார்ந்தவர்கள் 36 பேர் விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு என்பது கிட்டத்தட்ட ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள், மேலை நாடுகளிலே இருக்கின்ற ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், மேலை நாடுகளிலே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர், மேயர் மற்றும் துணை அமைச்சர்கள் போன்றோர்கள் பெருந்திரளாக இந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கின்றார்கள். ஒரு சில நிகழ்வுகளில் நம்முடைய உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஒரு நால்வர் பங்கேற்பதற்கு இசைவு தந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு என்பது இதுவரையில் தமிழகத்தின் ஆன்மீக வரலாற்றில் முதல் முறையாக 1000 கணக்கானோர் பங்கு பெறுகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த தமிழ் கடவுளுக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமையும். இந்த மாநாட்டிற்கு ஏற்கனவே பல வகையில் சிறப்பு சேர்க்கின்ற வகையில் ஆய்வுக் கட்டுரைகள், அதேபோல் முருகனுக்கு பணிவடை செய்து கொண்டிருக்கின்ற தமிழ் கடவுள் மீது பற்று கொண்டிருக்கின்ற பல்வேறு அடியார்களுக்கு 15 பேர்களுக்கு ஏற்கனவே முருகனுக்கு தொண்டு செய்த நம்முடைய சிவசிதம்பரம் போன்றவர்கள் பெயரில் 15 பேர்களுக்கு விருதுகள் வழங்க இருக்கின்றோம். இந்த மாநாட்டில் ஒரு மலர் வெளியிட இருக்கின்றோம். ஆய்வுக் கட்டுரை ஒன்றை புத்தகமாக தயாரித்து வெளியிட இருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் நவீன தொழில்நுட்பத்தோடு 3D காட்சி அமைப்பில் 6 படை முருகரையும் அருகே சென்று தரிசிப்பது போல்
வடிவமைக்கப்பட்டு ஒரு முறைக்கு 100 பேர் அமைகின்ற அளவிற்கு அந்த காட்சி தயார்படுத்தப்பட்டு வருகின்றன. அதே போல் நம்முடைய நடிகர் பா விஜய் அவர்கள் ஒரு சிறந்த முருகர் பாடலை தயாரித்து கொண்டிருக்கின்றார். அதையும் 3D கண்ணாடியின் வாயிலாக அருகிலே இருந்து பார்ப்பதை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வருகின்றோம். இது மாத்திரமல்லாமல் கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த முருகர் பக்தர் மாநாட்டில் பங்கேற்கின்ற அனைவருக்கும் கட்டணமில்லாமல் உணவு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மருத்துவ வசதி, குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதி, கழிப்பிட வசதி என்று அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார்த்து எந்த விதமான ஒரு சிறு குறையும் பக்தர்களுக்கு ஏற்படாத வண்ணம் இந்த அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சியினுடைய ஒரு மைல்கல்லாக தமிழ்கடவுள் முருகனுக்கு பெருமைக்கு பெருமை சேர்க்கின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வு அமையும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மலேசியா, ஆஸ்திரேலியா, லண்டன், சிங்கப்பூர் போன்ற ஒரு 12 நாடுகளிலிருந்து இந்த நிகழ்விலே பங்கேற்க இசை தந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து பல பல அறிஞர்களை, மேலை நாட்டை சார்ந்தவர்களை இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வைப்பதற்குண்டான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வருகின்ற அனைவருக்கும் தங்குமிட வசதி, போக்குவரத்து வசதி, அவர்கள் எந்தெந்த திருக்கோயிலுக்கு தரிசனம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்தந்த திருக்கோயிலுக்கு அவர்களை அழைத்து தரிசனம் செய்வதற்கு துறையினுடைய 4 நிலையிலே உள்ள ஈஓக்களை அவர்களுக்கென்று தனியாக பிஆர்ஓக்களாக ஒதுக்கீடு செய்து அவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருப்பார்கள். அவர்களுக்கு உணவு, தங்கும் வசதி, போக்குவரத்து வசதி முழுவதுமாக இலவசமாக மேற்கொள்ளப்படும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் தலைமையிலே கடந்த காலங்களில் செயல்படாமல் இருந்த இந்து சமய அறநிலையத்துறை உயர்மட்ட குழு மாண்புமிகு முதலமைச்சர் அவர் பொறுப்பேற்ற பிறகு அறிவிக்கப்பட்டது. அதில் ஆன்றோர் சான்றோர், ஆதீன பெருமக்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அடங்கியிருக்கின்றார்கள். அதில் தலைவராக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் நான் துணைத் தலைவராகவும் துறையினுடைய செயலாளர், ஆணையாளர்கள் உறுப்பினர்களாகவும் இருக்கின்றார்கள். அந்த கூட்டம் இதுவரையில் அறிவித்ததோடு நின்றிருந்தது. கடந்த காலங்களில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகுதான் அந்த கூட்டம் 2 முறை நடந்திருக்கின்றது. ஒரு முறை இதே இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தில் நடந்திருக்கின்றது. மற்றொரு முறை நான் குறிப்பிட்டது போல பிப்ரவரி மாதம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு இது. முழுக்க முழுக்க எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர்களின் சிந்தையில் உதித்திட்ட செயல்தான் இந்த செயல். ஏன் இந்த மாநாட்டை கையில் எடுக்கிறோம் என்று பல வகையில் பல கேள்விகள் கேட்கப்படலாம். தமிழுக்கு பெருமை சேர்க்கின்ற அரசு இந்த அரசு. அதனால்தான் செம்மொழி மாநாட்டை மாண்புமிகு கலைஞர் அவர்கள் நடத்தி காட்டினார். தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகின்ற முருக கடவுளுக்கு விழா எடுக்கின்றோம். இதில் ஒரே நேரத்தில் 2 வகையான அம்சங்கள். ஒன்று, ஆன்மீகத்திலே இந்த ஆட்சி, இந்த கட்சி எந்த வகையிலும் தடையிலே இல்லை. தமிழை முன்னெடுக்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கின்றது என்ற 2 பொருள்களை இந்த மாநாடு நிறைவு செய்கின்றது. இந்த மாநாட்டை பொறுத்தளவில் முழு ஆக்கம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் தான். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய மேற்பார்வையில்தான், தொடர்ந்து அவருடைய ஆலோசனைகள் அறிவுறுத்தலின்படியில்தான், அவருடைய உத்தரவுபடிதான் அனைத்து நிகழ்வுகளும் நடத்தி கொண்டிருக்கின்றோம்.